வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன். மதுரை மாநகராட்சி 22வது வார்டு குன்னமாயன் சாலை அருகே உள்ள முத்துராமலிங்க தேவர் 1வது தெரு மற்றும் 2வது தெருவில் பாதாள சாக்கடை கழிவுநீர் வெளியேறி தெருவில் செல்வதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மிகவும் குறுவலாக இந்த தெரு உள்ளதால் கழிவு நீரில் நடந்து செல்கின்றன. மேலும் தொடர்ந்து 24 மணி நேரமும் கழிவு நீர் வெளியேறிக்கொண்டே இருப்பதால் துர்நாற்றத்துடனே வசித்து வருகின்றன. இதனால் கொசு தொல்லையும் அதிகரித்து காய்ச்சல் மற்றும் தொற்று நோய்க்கு ஆளாகி வருகின்றன. கடுமையான வாடை அடிப்பதால் சாப்பிடக்கூட முடியவில்லை என புலம்பி வருகின்றன. தொடர்ந்து பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என கூறுகின்றன. கழிவு நீர் தெருவில் செல்வதை தடுத்து மேலும் இந்த தெருவில் சாலை வசதி அமைத்து தரக்கோரி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ். மதுரை மாநகராட்சி முத்துராமலிங்க தெருவை சேர்ந்தவங்க. கொன்னவஞ்சால நாங்க என்சிடி ஆஸ்பத்திரி பக்கத்து சந்து எங்க தெருவு. தெருவை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கன்றாவியான நிலவை. 3 மாசமா செப்டி டேங்க் தண்ணி ஓவரா ஓடி இந்த தெருவுக்குள்ள உள்ளவங்க அனைத்து பேத்துக்குமே சீக்கு காய்ச்ச. ஒவ்வொருத்தவங்களை நோய்களையும் பாத்தீங்கன்னா பயிராறி போயிடுவீங்க. நீங்க தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த செப்டி டேங்க மூடுறதுக்கு எப்படியாவது ஒரு வழி செய்யுங்க. இந்த ரோடு போடுறதுக்கு ஒரு வழி செய்யுங்க. தெருவை பாத்தீங்கன்னா இந்த தெருவை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு தான் மனசாட்சியோட பேசுங்க. நல்ல விதமா வந்து எங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நானு தயவு செய்து இந்த தெருவை ஒரு நல்வழி படுத்துறதுக்கு நீங்க தான் ஒரு அருள் கூர்ந்த ஒரு இது பண்ணணும். நாங்க என்ன சூழ்நிலை பண்ணுங்க குடியிருக்கோம் தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவு நோய்ப்பட்டிருக்கோம். கொசு அப்படி புடுங்கி எடுக்குது எங்களை. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மஞ்சக்காமலையில இருந்து டெங்கு காய்ச்சல்ல இருந்து மூளை வளர்ச்சி கம்மியா போறதுல இருந்து இந்த பிள்ளையெல்லாம் பார்த்தா 2 மாசமா முடியாம கிடக்கு. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு போய் கிடக்கு. அந்த பிள்ளைய பார்த்தானாலும் ஒரு இது பண்ணுங்க. ஒண்ணு எங்களுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுங்க. இத்தனாவது வார்டுல 24வது வார்டுல இருக்கிறோம் நாங்க. 22வது வார்டுல இருக்கிறோம் நாங்க. இதனால மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் பூரா ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு கோரிக்கையை நீங்க உங்க பிள்ளையா நினைச்சு கேட்டுக்கிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. பஞ்சவர்ணம் என் பேரு.